வணக்கம். சாரி ஃபால்ஸ் சுருக்கம் இல்லாமல் எப்படி ஈஸியாக அட்டாச் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஆரம்பத்துலேருந்து 50 சென்டிமீட்டர் நம்ம அளந்து இடம் விட்டுறணும். இப்போது சாரி மேலே ஃபால்ஸை வச்சு ரெண்டு பக்கமும் பின் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு டைம் பின் பண்ணும் போதும் கையால் நல்லா தேய்ச்சி விடணும். ஃபால்ஸை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணணும். தையலுக்கும் 1/2 இன்ச் மேலே இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கிட்டோன்னா தையல் போடும்போது பின்னை எடுக்காமல் நம்ம அப்படியே ஈஸியாக தையல் போடலாம். ஃபால்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ அழகாக பின் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு தைச்சாங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நல்லா வரும். இப்போது சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரைட் சைட் கார்னர்லேருந்து கீழ் நோக்கி தைக்கணும். கீழ் நோக்கி தைச்சிட்டே வந்து கீழ்ப்பகுதியை முதல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். அந்த எட்ஜு வெளியில் போயிடாமல் கரெக்டாக ஃபால்ஸும் சாரியும் ஒன்றோட ஒன்று ஒரே அளவில் பொருந்தி இருக்க மாதிரி பார்த்து பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். கேர்ஃபுல்லாக வச்சுட்டு முதல்ல கீழ்ப்பகுதியை மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தைக்கணும். அதே மாதிரி இடையில சுருக்கங்கள் எதுவும் வந்துடாமல் நல்லா தேய்ச்சி விட்டு சமப்படுத்தி விட்டுட்டே தைச்சிக்கிட்டே வரணும். நான் வந்து வீடியோவில் ஸ்பீடாக வீடியோ ஓட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஸ்பீடாக தைக்கிற மாதிரி. ஆனால் மெதுவாக தான் தைக்கணும். நீங்கள் தைக்கும் போது பார்த்து மெதுவாக தைங்க. குண்டூசி பட்டு ஊசி உடஞ்சிடாமல் பார்த்து தைங்க. இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா இப்போ தான் கற்றுக்கிறவங்க கூட, இப்போ தான் எனக்கு பெடலிங்கே பண்ண தெரியும் அந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கவங்க கூட ஃபால்ஸ் வந்து ஈஸியாக தைக்கலாம். இப்போது மேல் பகுதி நான் தைச்சிட்ருக்கேன். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். ஏன்னா இடையில பபிள்ஸ் வந்த மாதிரி, அதாவது சுருக்கம் வந்த மாதிரி, மேலையும் கீழுமா இழுத்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா சமப்படுத்தி விட்டு தைக்கணும். இப்போ பாருங்கள் இந்த ஃபால்ஸு எவ்வளோ அழகாக படிஞ்சு சுருக்கம் இல்லாமல் வந்திருக்குன்னு. நான் தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் பின்னை எடுக்கிறேன். அதே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. தையலுக்கும் 1/2 இன்ச்சுக்கு மேலே பின் பண்ணிக்கோங்க. அப்போது ஈஸியாக நம்ம சுருக்கம் இல்லாமல் ஃபால்ஸ் போடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சாரியோட ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள். ஃபால்ஸ் அடிச்சிருக்கோன்றதே தெரியாத மாதிரி இருக்குது. எந்தவித சுருக்கமும் இல்லாமல் ஃபால்ஸ் அடிச்சிருக்கோன்றது கூட தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.